பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரெட் ஜெயின் உதயநிதி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதை ராதேஷ்யாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த படம் வந்து எனக்கு என்னோடய கரியரில் ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப பெரிய படம். ஸோ எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எல்லாமே வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரபாஸ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னை நம்பி கொடுத்ததுக்கு. ராதா அப்புறம் யூவி கிரியேஷன்ஸ் வம்சி சார், பிரமோத் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஒரு மியூசிக் கம்போசராக வந்து நிறையா பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் எனக்கு பண்ண முடிஞ்சு. ஸோ அப்ராடில் ரெக்கார்ட் பண்ணோம், புத்தபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லாக போனோம். ஸோ அதுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் இருந்துச்சு. எல்லா படத்துலையும் இது ஒரு லவ் மூவியை தாண்டி இது வந்து ஒரு டெஸ்டினிக்கும் லவ்வுக்கும் இருக்கிற ஒரு 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 வார் மாதிரி சொல்லலாம் இது. ஸோ அதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு இந்த படத்தில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு நிறையா இங்கே பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் சொன்னேன். ராதாட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொன்னது கம்போசிங் இப்போ. ஸோ ராதா சொன்னது, வம்சி சார் சொன்னது எல்லாமே வந்து இது தி பெஸ்ட். இங்கே என்ன பண்ணலாம், வேர்ல்டில் எங்கே ஆர்கெஸ்ட்ரா இருக்கோ எங்கே வேணாலும் பண்ணலாம், இது நமக்கு அந்த அவுட்புட் வரணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்படி தான் இதை அச்சீவ் பண்ணோம். ஸோ அப்புறம் தேங்க்ஸ் டு யுவன் சார் அண்ட் அனிருத் சிச்சியாம் அண்ட் எல்லா சிங்கர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு மியூசிக் சைடை வந்து ஒரு சாங் நம்ம பண்ணதுக்கப்புறம் அதுக்கு விஷுவல் எப்படி இருக்க போகுது அது ரொம்ப ஒரு ஒரு பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அந்த அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்கு வந்து எனக்கு மனோஜ் சார் பண்ண விஷுவல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதை அந்த கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்று இமேஜின் பண்ணியிருப்போம் ஏதாச்சும் ஒன்று, அதில் வந்து அது பியாண்ட் த லெவலாக இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாமே நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ இது ரைட்டிங் பண்ணதுலேருந்து எனக்கு ராதா என்ற சொன்னதுலேருந்து அந்த கிளைமேக்ஸ் தான் அது எங்கேஜ் பண்ணிட்டே இருக்கும். எப்படி பார்க்க அது எப்படி இருக்க போகுது எப்படி இருக்க போகுது அது அதுதான் அந்த படம் பார்த்தப்போ வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே அது கண்டிப்பாக பிடிக்கும். பிரபாஸ் சார் அண்டு பூஜா ஹெக்டே அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மனோஜ் சார் சொன்ன மாதிரி ராதாட்ட வந்து நிறைய கதை இருக்குது நான் கேட்டிருக்கேன். அந்த லயன் சொன்னாலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை வச்சு எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு எப்படியும் ஒரு 20 இயர்ஸ்க்கு வட்ட கதை இருக்குது. தேங்க்யூ சத்யராஜ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நான் படம் பார்த்ததில் வந்து எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சத்யராஜ் சார் நீங்கள் ஒரு பாகுபலியில் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து வேறு ஒரு ஒரு இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். March 11th கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜஸ்டின். இவ்விழாக்கு வருகை தந்திருக்கும் திரு சிவிராஜ் அவர்களே.